ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரலக்ஷ்மி நோன்பு வந்து எப்படி எடுக்கணும், புதுசாக எடுக்கிறவங்க எப்படி செய்யணும், கலசம் வச்சு பண்ணுறவங்க எப்படி பண்ணணும், கலசம் இல்லாமல் ஃபோட்டோ வச்சு வழிபடுறவங்க எப்படி வந்து நோன்பு எடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த வீடியோ கீழே இந்த வருஷம்தான் நான் முதல் முறையாக நோன்பு எடுக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயுமே நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்களா, சரி புதுசாக பண்ணுறவங்களுக்காக இன்னொரு வீடியோ கிளியராக கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலக்ஷ்மி நோன்பு இந்த வருஷம் என்னைக்கு வருது அப்படின்னா வர்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி, அதாவது 25th of August 2023 பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை தான் நாம வரலட்சுமி நோன்பா வந்து அன்னைக்கு நாம நோன்பு எடுத்து கொண்டாடுவோம். வரலட்சுமி நோன்பு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, எங்கள் வீட்டில் இது வரைக்கும் பழக்கம் கிடையாது, எனக்கு வந்து செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் செஞ்சு பழக்கம் இல்லை, நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வரலட்சுமி நோன்பு யார் வேணாலும் கும்பிடலாம், எங்கள் வீட்டில் பழக்கம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் வராது. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வந்து கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணி பழக்கமே கிடையாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, கலசம் வச்சு பண்ணுறது இன்னுமே ரொம்ப 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 சிறப்பான பலனை கொடுக்கும். கலசம் வச்சு வந்து கும்பிட முடியாதவங்க இந்த மாதிரி அம்மனுடைய திருவுருவ படத்தை வச்சு நாம வழிபடலாம். அதுதான் எப்படி அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வரலட்சுமி நோன்பு வந்து 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, அதுக்கு முந்தைய நாளே வீடு எல்லாமே சுத்தமா தொடச்சு வீடு ஃபுல்லா வந்து ஒட்டடை எல்லாம் கூட அடிச்சு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து ஒரு அன்னைக்கு மட்டும் ரொம்பவே சீக்கிரமா எழுந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, ஏன்னா நமக்கு வந்து டைமே இருக்காது சுத்தமா. அன்றைய தினம் வீட்டுக்கும் எல்லாரையும் அழைப்போம் இல்லையா, அவங்களுக்கு பிரசாதம்லாம் வர சமைக்கணும், சாமிக்கு பிரசாதம் பண்ணணும், அதனால வந்து நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். அதனால காலையிலே 3 மணிக்கெலாம் எழுந்து சுத்தமாக தலை குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்துடுங்க. வந்துட்டு அம்மனுடைய படத்தெல்லாம் எடுத்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு செஞ்சாலும் சரி, இல்லை ஹாலில் நீங்கள் அம்மனுடைய படத்தை வச்சு டெக்கரேட்டிவாக பண்ணி நீங்கள் அங்கே கும்பிட்டாலும் சரி, அம்மனுடைய படத்தை எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு மலர் சாத்தி ரெண்டு பக்கமும் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வைங்க. வெள்ளி குத்துவிளக்கு இருந்தால் அதை ஏற்றிக்கோங்க, இல்லை அப்படின்னா பித்தளை குத்துவிளக்கே வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அம்மனுக்கு முன்னாடி வெள்ளியில் காமாட்சி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்ககிட்ட வெள்ளியில் காமாட்சி தீபம் இருந்துச்சு அப்படின்னா கஜலட்சுமி தீபம் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அம்மன் முன்னாடி அதை ஏற்றி வைங்க. அதுக்கப்புறமா வாழை மரம் வந்து அப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், வாழைக்கண்ணு ரெண்டு பக்கம் வாங்கி அம்மனுக்கு வலது பக்கம் ஒன்றும் இடது பக்கம் ஒன்றுமா ரெண்டு வாழைக்கண்ணு வந்து வச்சுருங்க. கண்டிப்பாக வாழைக்கண்ணு வைக்கணும், அதை வந்து மறந்துடாதீங்க. அம்மனுடைய படத்துக்கு அன்னைக்கு தாமரை மலர் சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய மலர் வந்து தாமரை மலர். அப்புறம் தாயார் ரெண்டு கரங்கள்லையுமே அவங்களுடைய திருக்கரங்களில் தாமரை மலர்கள் வந்து ஏந்தியது போலதான் தாமரை மலர் மேலே உட்கார்ந்துருப்பாங்க. அதனால அன்னைக்கு நாம தாயாருக்கு தாமரை மலர் சூட்டுறது ரொம்ப விசேஷம். நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா தாமரை மணி மாலை கிடைக்கும், அது 54, 108 போன்ற எண்ணிக்கையில் வந்து கிடைக்கும். அம்மனுடைய படம் உங்கள் வீட்டில் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் தாமரை மணி மாலை வந்து வாங்கிக்கோங்க. மேக்சிமம் 54 எண்ணிக்கையில் உள்ள தாமரை மணி மாலை சூட்டினாலே வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கிற அம்மன் படத்துக்கு எல்லாமே சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கயிறு இருக்கு இல்லையா, தாலி கயிறு, அதில் விரலி மஞ்சள் கொம்பு மஞ்சளை வந்து கட்டி அம்மனுக்கு தாலி வந்து செலுத்திருங்க. அதுக்கப்புறமா காலையில பூஜை பண்ணும் போதே அம்மனுக்கு முன்னாடியே நாம சுமங்கலி பெண்களை அழைச்சு தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா, அந்த தாம்பூலத்தை எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு ரெடியா வச்சுட்டு நாம காலையில பூஜையிலேயே அதை வந்து அம்மன் முன்னாடி படைச்சிடணும். இதுக்கு முன்னாடி வரலட்சுமி நோன்புக்கு தாம்பூலம் எப்படி கொடுக்கலாம், அப்புறம் நான் என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து அடிப்படையா என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்னால இதெல்லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப சிம்பிளா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அதை தான் நான் சொல்றேன். வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், தாலி கயிறு, பிளவுஸ் பிட், மஞ்சள், குங்குமம், இது கூடவே 4 கண்ணாடி வளையல், இது எல்லாமே அடிப்படையாக நாம் தர வேண்டியது பூஜைக்கு. இது எனக்கு நிறைய பேருக்கு கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் ஒரு 3 பேருக்காவது இல்லை 5 பேருக்காவது கொடுங்க. ரொம்ப ஆடம்பரமாக தான் வரலட்சுமி நோன்பு கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியாக மனநிறைவோட இந்த பூஜையை செய்யுங்க.
பூஜையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்களுக்கு நாம மங்கள பொருட்கள் அதாவது தாம்பூலத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நாம ஆசீர்வாதம் வாங்கும் போது நம்மளும் வந்து சுமங்கலியாவே இருப்போம் அப்படிங்கறது ஒரு ஐதீகம். அதுக்காக தான் இந்த பூஜையை நாம செய்யறோம். தாம்பூலத்தெல்லாம் வச்சுட்டீங்கல்ல, இப்போ விளக்கு எல்லாமே ஏத்திட்டு அம்மன் முன்னாடி உட்கார்ந்து கனகதார ஸ்தோத்திரம் படிக்கலாம், இல்லனா 108 மகாலட்சுமி அஷ்டோத்திரங்கள் வந்து நம்ம படிக்கலாம். அம்மனுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் மதியம் போலவும் அம்மனுக்கு நாம ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கலாம். காலையில வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டு கூட மதியம் ஒரு பாயசமோ இல்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைக்கலாம். பாசி பருப்பால் ஆன இனிப்பு வகை ஏதாவது ஒண்ணு வச்சிருங்க, அம்மனுக்கு அது ரொம்ப விசேஷம். பாசி பருப்பு போட்டு பொங்கல் பண்ணி வைக்கலாம், இல்லைனா பாசி பருப்பு பாயசம் செஞ்சு வைக்கலாம். வெண்பொங்கல் இருக்குல்ல, மிளகு பொங்கல், அதுல பாசி பருப்பு செய்து தானே செய்வோம், அது கூட நாம அம்மனுக்கு நைவேத்தியமா வைக்கலாம். அதுக்கப்புறமா போயிட்டு பூஜைக்கு பெண்கள் எல்லாரையும் சுமங்கலிங்கள் எல்லாரையுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. மதியத்துக்கு மேல பிரசாதம்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஈவினிங் எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நாம வந்து சாமிக்கு படைச்ச அந்த பிரசாதத்தை கொடுக்கணும். ஏதாவது ஒன்று இல்ல ரெண்டு வகை பிரசாதம் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு நாம கொடுக்கணும். அதுல ஏதாவது ஒரு இனிப்பு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இன்னொரு கமெண்ட்டும் வந்து வந்திருந்தது, பொழுது போய் அதாவது 6 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் கொடுக்குறோமே வெள்ளிக்கிழமை, அதுவுமா அதுவும் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறுலாம் வச்சு கொடுக்குறோமே, நம்ம வீட்டிலேருந்து பொழுது போய் இதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கமெண்ட் வந்திருந்தது. கண்டிப்பாக கொடுக்கலாம். நாம் கொடுக்கறது வந்து யாருக்கோ கொடுக்கல, மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த சுமங்கலி பெண்கள் ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வராங்க. ஸோ அம்மனுக்கே தான் நம்ம கொடுக்குறோம். அதனால எல்லாரையுமே விளக்கு வச்சு 6 மணிக்கு மேலேயே சுமங்கலி பெண்கள் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் தாம்பூலத்தை வச்சு கொடுங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டும் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது. உங்களால் வந்து என்ன முடியுமோ அதை கொடுங்க. உங்களால் கொடுக்கவே முடியலையா அதை பற்றி பிரச்சனையே இல்லை, நான் சொன்னேன் இல்லையா அடிப்படையான தாம்பூலம் இதை மட்டும் கொடுங்க. 6 மணிக்கு மேலே பூஜை பண்ணி 3 வேளையுமே அன்றைக்கி நைவேத்தியம் வைக்கணும், காலையில் மதியம் அதுக்கப்புறமா 6 மணிக்கு வந்து வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சி பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த நேரம். அதனால 3 வேளையுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் நீங்கள் வந்து அம்மனுக்கு வச்சுருங்க. 2-3 கமெண்ட் வந்து சேம் திங் ரிப்பீட்டடாக வந்திருந்தது. நான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, இப்போ தான் அம்மா வீட்டில் இருக்கேன், அம்மா வீட்டில் இருந்து நான் வரலட்சுமி பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக பண்ணலாம், ஆனால் அம்மா வீட்டில் நீங்கள் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து அம்மா வந்து பண்ண முடியலை பூஜை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இதே அம்மா வீட்டில் வச்சு நீங்கள் கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்துடுவீங்க இல்லையா, மாமியார் வீட்டில் வச்சு அந்த பூஜை பண்ணுவீங்க. அப்போ அம்மா வீட்டில் வந்து கலசம் வச்சுருந்தீங்க இல்லையா, அங்கே அந்த தேவதைகள் வந்து காத்துட்ருப்பாங்களாமா கலசம் வைக்கவே இல்லை அப்படின்னு. அது வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாபம் மாதிரி வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து பயமுறுத்தலை, எனக்கு பெரியவங்க சொன்னதை நான் வந்து இங்கே சொல்கிறேன். அதனால் நீங்கள் கலசம் எங்கே வச்சு கும்பிடுறீங்களோ அதே இடத்துலையே அடுத்த வருஷமும் வச்சு கும்பிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வந்து அம்மா வீட்டில் இந்த வருஷம் கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க, அதில் தப்பே இல்லை. அதே மாதிரி சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு தாம்பூலம் வந்து தானம் பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்க வந்து கேட்டிருந்தீங்க, நான் காலையில் பூஜை முடிச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிடுவேன், நைட்டு 10 மணிக்கு தான் திரும்ப வருவேன், நான் இந்த பூஜையை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தயவு பண்ணி அப்படி மட்டும் செய்யாதீங்க. எத்தனையோ பர்சனலான காரணங்களுக்காகவும் ஒன்றுமே இல்லை, வீட்டில் பர்த்டே ஆனிவர்சரி இப்படியெல்லாம் கூட நம்ம லீவ் எடுக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் கடவுளுக்காக ஒரு நாள் மட்டும் நம்ம லீவ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து குறைஞ்சிட போகிறதில்லை. நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னாலே ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் எடுக்கிறதோ ஒரு நாள் லீவ் போட்டோ நம்ம எல்லாமே உட்காந்து அவங்களுக்காக வந்து பணிவிட பண்ணுவோம், பிடிச்சதெல்லாம் வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அம்மனை உட்கார வச்சுட்டு அவளுக்கு அலங்காரம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரே வேலை மட்டும் நைவேத்தியம் வச்சுட்டு அடுத்த 2 வேளை அவளை பட்டினி போட்டுட்டு நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியே போகிறதுல அவங்களுக்கு காலையில் அந்த பூஜையை நம்ம செஞ்சு என்ன பலன் இருக்குது? நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வரும்போது அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு டீயோ காஃபியோ கொடுத்துட்டு நம்ம வீட்டை போட்டுட்டு வேலைக்கு போவோமா நம்ம செய்வோமா அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா? சொந்தக்காரங்களையும் நாம் அப்படி வந்து கவனிக்கும் போது அம்மனை வந்து நாம் எப்படியெல்லாம் கவனிக்கணும்? அன்னைக்கு அம்மனை வந்து அவள் பக்கத்தில் உட்காந்து அவளுக்கு ஸ்லோகன்லாம் படித்து 3 வேளையும் நைவேத்தியம் வச்சு அம்மனை அலங்காரம் பண்ணி கண் குளிர பார்த்து அன்னைக்கு நாள் வந்து அவ்வளோ அருமையாக போகும். அது வந்து யாரும் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க. வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுட்டு உட்காந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக திருப்தியாக வந்து பூஜை பண்ணி அம்மனை வந்து கண் குளிர பாருங்கள்.
முக்கியமான விஷயம், நோன்பு கயிறு பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நோன்பு கயிறு வந்து கட்டிட்டுதான் விரதமா இருக்கணும் அப்படின்னா, நோன்பு கயிறு கட்டணும்னு விருப்பப்படுறவங்க வந்து கட்டுங்க. ஆனா கலசம் வச்சு பண்றவங்க கண்டிப்பா நோன்பு கயிறு கட்டி விரதம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் ஒரு நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, அப்போவே ரெடி பண்ணி வச்சுருங்க. பூ கட்டுற நூல் இருக்குது இல்லையா, அந்த நூலில் நல்ல மஞ்சள் தோய்ச்சி ஒரு மல்லிகைப்பூ வச்சு கட்டி நீங்கள் வந்து அம்மனுடைய படத்துக்கிட்ட ஒரு நோன்பு கயிறை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க. பூஜை முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்டை எழுப்பி அவரை வந்து காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நமக்கு குங்குமத்தை வச்சு விட்டுட்டு அந்த நோன்பு கயிறை நம்ம கையில் வந்து ஹஸ்பண்ட் கட்டி விடணும். அதுக்கப்புறமா அம்மன்கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கணும், அம்மா இன்னைக்கு நான் வந்து வரலட்சுமி நோன்பு எடுக்கிறேன், என் வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களையும் நீங்கள் தான் போக்கி அருளணும். அம்மா நான் வந்து சுமங்கலியாகவே இருக்கணும், என்னுடைய வறுமையெல்லாம் போக்கி எனக்கு நல்வாழ்வு அருளணும், எனக்கு வந்து நல்ல ஆயுள், என் கணவருக்கும் நல்ல ஆயுள், என் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னைக்கு நாள் நோன்பு வந்து நாம் எடுக்கணும். அந்த நோன்பு கயிறை எப்போ கழட்டணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கட்டுறோம் இல்லையா, சனி ஒரு நாள் இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை அதாவது மூன்றாவது நாள் அந்த நோன்பு கயிறை கழட்டிட்டு கால் படாத இடத்துல போட்டுடலாம். பூஜை வேஸ்ட்லாம் வந்து கவரில் எடுத்து போடுவோம் இல்லையா, அதில் போட்டுடலாம், இல்லைனா ஏதாவது ஒரு மரத்தில் கொண்டு போய் கட்டி விட்டுடலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நோன்பு கயிறை வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறமா கட்டணுமா அப்படின்னு, நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன். நோன்பு கயிறு வந்து நம்ம கட்டுறதே வந்து அன்னைக்கு நாள் நோன்பு வந்து நாம் எடுத்துக்கிறோம், நாம் வந்து விரதமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கட்டுறதுக்காக தான் இந்த நோன்பு கயிறே வந்து நம்ம கட்டுறோம். அதனால நான் இப்படி தான் வந்து செய்வேன், அதே தான் வந்து உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நாம் வந்து எல்லாரையும் கூப்பிடுறோம் இல்லையா, சுமங்கலி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் எல்லாம் கொடுத்து அனுப்புனதுக்கப்புறமா அன்னைக்கு நாள் நைட்டு நாம் அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கணும். கலசம் வச்சு பூஜை பண்ணாலும் சரி, ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணாலும் சரி, அன்னைக்கு நாம் அம்மனுக்கு ஆலம் கரைச்சி திருஷ்டி எடுக்கணும். நாமெல்லாம் வந்து திருஷ்டி சுற்றி போடும்போது சுண்ணாம்பெல்லாம் கரைச்சி சுற்றி போடுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அம்மனுக்கு வெறும் குங்குமம் மட்டும்தான் வச்சு கரைக்கணும். சுத்தமாக தண்ணி விட்டுக்கோங்க, அதில் தாழம்பு குங்குமம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிட்டு மேலே வெற்றில வச்சு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு ஏற்றி அம்மனுக்கு மூணே தரம்தான் சுற்றணும். அதாவது நமக்கெல்லாம் சுற்றி போடும்போது வடது பக்கம் மூணு தடவை, இடது பக்கம் வந்து மூணு தடவை சுற்றுவோம் இல்லையா, அம்மனுக்கு எந்த சாமிக்கு சுற்றினாலுமே அந்த மாதிரி சுற்றக்கூடாது, ஒரே பக்கமாக மூணு தரம் வந்து சுற்றிட்டு அந்த ஆலத்துலேருந்து தொட்டு மூணு சொட்டு வந்து கீழே விட்டுட்டு கொண்டு போய் வெளியே வந்து கொட்டிடணும். இதை எப்படி நம்ம ஆலம் கரைச்சி சுற்றணும் அப்படின்னு என்னுடைய ராகுகால துர்கையம்மன் பூஜையில் நான் வந்து கிளியராக காட்டியிருப்பேன். ஆலம் எப்படி எடுக்கணும் அம்மனுக்கு அப்படின்னு தெரியாதவங்க அந்த வீடியோவை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, நான் அதோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்புறம் இதே மாதிரி வரலட்சுமி நோன்பு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு, கலசம் வைக்கிறவங்க வைக்காதவங்க எப்படி செய்யணும், என்ன பிரசாதம் பண்ணணும், எல்லாத்தையுமே டீட்டெயிலா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோட லிங்க், அதுக்கப்புறமா ரிட்டன் கிஃப்ட் தாம்பூலம் ஐடியாஸ் கொடுத்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோடைய லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் ஆட் பண்றேன், தேவைப்படுறவங்க வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பூஜை ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் எல்லாருக்குமே டீட்டெயிலா வீடியோ வந்து பிரசென்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். அது வரைக்கும் பாய்.